வீட்டுக்குள்ள இளம்பிறைய வந்தவனே. மாலையடி மாலையன வளர்ந்து வரும் சந்திரனே, பல்வடியும் பூமுகத்தில் நீ வழிய கூடாத பார்த்து புட்டா பார்த்து புட்டா திட்ட மனமும் தாங்காத கண்ணுரங்க கண்மணி. யாரோ வச்சு நம்பி இருக்குது மன்னர் பெற்றெடுக்கிற பொழுது அந்த தாய் உடைச்சது ஒரு குடம், அந்த தாய் இறந்த உடனே மயம் உடைச்சது ஒரு குடம். இந்த ரெண்டு குடத்துக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? அம்மா வயிற்றுல இருந்து புள்ள வெளில வர்ற பொழுது அம்மா சொன்னா, மகனே நீ பிறக்கிற பொழுது உனக்காக நான் உடைச்சது என்னுடைய பனிக்குடம், இந்த பனிக்குடம் உடைஞ்சதுனால தான்டா நீ வெளியில வந்த. பெரியவனாகி நான் இறந்த உடனே எனக்காக நீ ஒரு குடம் உடைக்கணும் அப்படின்னு தாய் உணர்த்திய உணர்வு, அதைத்தான் புள்ள பெருமையா செஞ்சா. அத்தா உன் வயிற்றுல இருந்து நான் வெளியில வர்ற பொழுது எனக்காக நீ கொடுத்தது மூணையும் ஒரு ஓட்டை மட்டும்தான், ஒன்று தொப்புள் குழி, இன்னொன்று உச்சி குழி, இன்னொன்று நெஞ்சு குழி, இந்த மூணு ஓட்டையை மட்டும்தான் அத்தா எனக்காக கொடுத்த. நீ கொடுத்த அந்த மூணு ஓட்டை இடையில மறைஞ்சிருச்சு. நீ இறந்து கிடக்கிற, நீ இறந்து கிடக்கிற இந்த தருணத்துல எனக்காக நீ உடைச்ச அந்த பனிக்கூட நினைவாக, நீ கொடுத்த அந்த மூணு ஓட்டை நினைவாக ஒரு மண் குடத்தை என் தோளில் சுமந்து ஒவ்வொரு சுத்து சுத்தி வர பொழுது ஒவ்வொரு ஓட்டை ஓட்டு நீ கொடுத்த அந்த ஓட்டையை உனக்காக நான் திறக்கிறேன்னு காரியம் செய்த மகன் கலாச்சாரத்தின் பெருமை. ஆனா இன்னைக்கு இருக்குதா அப்படின்னா அது சந்தேகம். இதைத்தான் சொன்ன ஓட்டை கூரை வீட்டுக்கார சொல்வதெல்லாம் யாரோ கட்டாயம்
போட்டா வாய்ப்பத்து கடல தீர்க்க தாய் ஒன்று நம்பியதம்மா வாய்ப்பட்ட கடல் தாய் தாயார் என்ன சென்று போட்டு நம்ம சுமக்கு போகிறது ஒரு கலப்பு போட்டி வாங்குற மூச்சு மாறிச்சு அவ்வளவுதான். இதுல இருந்து அங்க போய் நிம்மதி அதெல்லாம் ஒண்ணு இல்லை. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசியில யாரு யாருமே இல்ல. ஆம்பளை அத்தனை தான் சுடுகாட்டுக்கு போற முடியல. இந்த பெண்கள் மட்டும் சுடுகாட்டுக்கு ஏன் போறதில்லை? செட்டிநாட்டுல கேட்கிறேன், கலாச்சாரம் மிகுந்த பகுதி இல்லையா, அதனால சந்தேகம். மஞ்சளை மாங்கல்யத்தை கொத்து மாப்பிள ஒரு முடிச்ச போட்ட ஒரு முடிச்சத்தான் போட்டான். ஏன் அவருக்கு ரெண்டு முடிச்சு போட தெரியாதா? ரெண்டு முடிச்ச யார் போட்டா? அந்த மாப்பிள்ளையோடய ஒன்னு தங்கச்சியோ அக்காவோ. இந்த தங்கச்சி மாப்பிள்ளைக்கு தங்கச்சி அக்கானா பொண்ணுக்கு என்ன முறையா மாத்தானே? இங்கேயும் பேர் வச்சான் பாரியா. அவ சொன்னா எங்க அண்ணன் ஒரு முடிச்ச உனக்கு போட்டாரு, ரெண்டு முடிச்ச நான் போட்டேன், எனக்கு பேர் என்ன தெரியுமா? உனக்கு முறை நான் நாத்துனா. எனக்கு நாத்துனான்னு ஏன் பேர் வச்சானே தெரியுமா? ஒரு வயல்ல விதையை விதைச்சிட்டோம்னா அந்த விதையில இருந்து வரக்கூடியது நாத்து. அந்த நாத்து அந்த வயல்ல இருந்தா அது கருதாகாது. அந்த நாட்டை பறிச்சு அடுத்த வயல்ல உழுந்து நட்டாக்கா அது கருதாகும். நாத்து மாதிரி நான் இந்த வீட்டுல இருந்தாலும் நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ, அதனாலதான் நாட்டுக்கு நிகரா என்ன நாத்துனாலும் இந்த வீட்டுல பேர் வச்சாங்க அப்படிங்க விஷயத்து சொன்னார். பதிவழி கலாச்சாரம் ரெண்டு முடிச்ச போட்டா விஷயத்தவ கேட்டா உங்க அங்க ஒரு முடிச்சத்தாலே போட்டா நாத்துக்கு நிகரான நாத்து நான் நீ ஏத்தா எனக்கு ரெண்டு முடிச்சு போட்டேன்னு பொண்ணு கேட்டா. இவ சொன்னா நீ பிறந்தியே அந்த பிறந்த வீடு, அந்த பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கனாத்தா, அதனாலதான் பொம்பளை நான் ரெண்டாவது முடிச்ச போட்டேன். நீ புகுந்திய இந்த வீடு, இந்த புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும், அதனால இந்த மூணாவது முடிச்சுன்னு சொன்னா. மாங்கிலிங்கிற அந்த கைத்தை கழுத்துல போட்டு எப்ப வீட்டுல ஆட்டா குளிக்கிறாளோ, முகத்துக்கு மஞ்சள் போடுறாளோ இல்லையோ, அந்த கைத்துக்கு மஞ்சள் போடுவா. அந்த மஞ்சள் இழந்த கைத்தை அவ கழுத்துல போட்டிருக்க பொழுது அந்த மஞ்சள் அவசுவாசிச்சா அவளுக்கு எந்த வியாதியும் இல்ல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருந்தா அந்த மஞ்சள் அவசுவாசிச்சா அவனுக்கு எந்த வியாதியும் இல்ல. ஆத்தா குழந்தையை பெத்தெடுத்து அரவணைச்சு போட்டு படுத்திருந்தா அந்த குழந்தை சுவாசிச்சது அந்த மஞ்சளை, அந்த குழந்தைக்கு எந்த வியாதியும் இல்ல. என்னைக்கு இந்த மஞ்சள் கைத்தை அமுத்தரிச்சுட்டு நீங்க எல்லாம் தங்கச்சை நல்ல கோக்க ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்ச விளைச்சலே இன்னும் முடியல. 2 கிராம் மோதிரத்துக்கு கைய விட்டேன். அப்படிப்பட்ட கலாச்சாரத்துல நின்றுகிட்டு இருக்கிறான். அச்சய திதிக்கு நகைவரா வாங்கணும்னு எவன் இந்த கதையை கட்டி விட்டானே தெரியலையா? அத்தனை குடும்பம் போச்சியா? அச்சய திதினா நகை வாங்கக்கூடிய நாளா? ஏழைக்கு ஏற்றவை தான் அந்த வாழ வைப்பேன் என்று கண்ணன் சொன்னான். அச்சய திதி எனக்கு நேர கடையில போய் ஒரு பொடி உப்பு மட்டும்தான் வாங்கிட்டு வரணுமே தவிர தங்கத்தை வாங்கக்கூடிய நாள் அல்ல. மாத்திரான மாதிரி மாத்தி முடிச்சுட்டான். ஆனா வருத்தமா இருக்குங்க, நம்மளுடைய கலாச்சாரம் மாதிரி எதுலையுமே இல்ல. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கல, நம்ம செட்டிநாட்டு பகுதியில் இருக்கு நினைக்கிறேன். புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி விதவை உண்டா? புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி என்ன சேலை கட்டணும்? வெள்ளச்சேலதா கட்டணும். அது கலாச்சாரம். இதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? அங்கதான் விஷயமா இறங்கிருக்கு. சொன்னா இது வரைக்கும் என் புருஷன் இருந்தா
முகத்துல மஞ்சள் போட்டேன், குங்குமம் வச்சேன், கையில விலகி போட்டிருந்தேன், கலர் கலரா ஆடைகளை கட்டியிருந்தேன், என் புருஷன் கூட இல்லற சுகத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னா, நானும் என் கணவனும் இல்லற சுகத்தை அனுபவிக்கிற போது என் கணவனுடைய உடம்புலக்கூடிய அந்த வெள்ளநலமான விந்தை என் உடம்புல நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா என் புருஷன் இன்னைக்கு இல்ல, கையில வளவியும் இல்ல, முகத்துல மஞ்சள் இல்ல, நெத்தியில குங்குமமும் இல்ல. ஆனா என் புருஷன் இல்லாத இந்த காலகட்டத்துல இந்த உடம்புல எப்பவுமே அந்த வெள்ளநலமான விந்துங்கிறது படக்கூடாது என்பதற்கு கடையாளமாக வெள்ளச்சேலை கட்டணம் என்கின்ற கலாச்சாரத்தை கொடுத்தார் தமிழன் அன்று. சுந்தரவள்ளி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான், அது இந்த மண்ணில் பிறக்கின்ற பொழுது அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அதெல்லாம் அப்பதானே. சேர சேர்மானம் சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியா இருக்கு. என்னைக்கு நான் வெள்ளச்சாமி கூட சேரணும் பிரச்சனை தான். அப்ப சேர சேர்மான